அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் இந்த உள்ளாட்சி தேர்தல் சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர், திராவிட காயவாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரன். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார். விழுப்புரத்தை வந்து பிரிந்த ஒரு முக்கியமான ஒரு மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியும் பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? கள்ளக்குறிச்சி யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருடைய களப்பணி ரொம்ப வீரியமாக இருக்கு? இது புதிய மாவட்டமாக உருவாகி இருக்கிறது. இந்த புதிய மாவட்டம் உருவாவதற்கு, அந்த மாவட்டத்தில் பல்வேறு அடிப்படை பணிகளை செய்வதற்கு முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் போது அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு திட்டங்களை எல்லாம் அறிவித்து அந்த கள்ளக்குறிச்சி பகுதியினுடைய மேம்பாட்டிற்காக பல செயல் திட்டங்கள்லாம் அவர் கொண்டு போயிருக்காங்க. அது ரீச் ஆகிட்டு இருக்கு இப்போ. அப்போ இந்த சூழலில் இப்போ அங்கேயுமே கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதிய மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள், அதில் 3 திராவிட முன்னேற்ற கழகணி வெற்றி பெற்றிருக்கு. ஒரே ஒரு இடம்தான் கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவில் இருக்கு. கள்ளக்குறிச்சி வட்டாரத்தை பொறுத்தளவில் சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்கள், கிராமப்பகுதி மக்கள், உழைக்கும் வர்க்கம், கூலி தொழிலாளர்கள் என்பவர்கள் மிக அதிகம். எளிய மக்கள் நிறைய பேர் இருக்கிற அதிகமாக அந்த பகுதி இருக்கிறதுனால அங்கே அதிமுகவினுடைய செல்வாக்கு என்பது கிராமம் பகுதி தொடங்கி பல்வேறு பகுதிகளில் பரவலாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதுமே பெரும்பாலான மாவட்டங்களில் அதிமுகவுக்கு என்று தொண்டர் பலம் இருக்கிறது. வாக்கு வங்கி அப்படிதான் இருக்கு, வாக்கு வங்கி உறுப்பினர்கள் இருக்கு. என்னன்னா இந்த கட்டமைப்பு எப்படின்னு சொன்னீங்கன்னா, மற்ற சாதாரண இருக்கிற அரசியல் கட்சிகள் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த உறுப்பினர்களை காட்டிலும் அதிகபட்சமாக இங்கே நிர்வாகிகளே இருப்பாங்க. ஏறத்தால இப்போ நான் நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி அந்த 15 மாநகராட்சிக்கு உட்பட்டது, ஒரு 171 நகராட்சிக்கு உட்பட்டது, ஒரு 385 ஒன்றியத்திற்கு உட்பட்டது, இதை தாண்டி 564 பேரூராட்சிக்கு உட்பட்டது, 12,600 மேற்பட்ட வருவாய் கிராமங்களுக்கு உட்பட்டது என்கிற இந்த 1.5 லட்சம், 1.5 லட்சம் கிளை அமைப்புகள், இதில் எல்லாமே அதிமுகவினுடைய ஒரு வலிமையான அமைப்பு. அவங்க கட்சியினுடைய பிரதான கட்சி பொறுப்பாளர்களை தாண்டி அந்த கட்சியில் இருக்கிற அமைப்பு ஏறத்தால் ஒரு 18-20 அமைப்புகள்லேயுமே நிர்வாகிகள் கிளை வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. உதாரணத்திற்கு தற்போது புதிதாக தொடங்கின அந்த பேரவை, பாசறை, ஐடி விங்கு வரைக்கும் கீழே, முன்னெல்லாம் மாநில அளவில் மாவட்ட அளவில் தான் இருக்கும், இப்போ நகரம் ஒன்றியம் கிளை வரைக்கும் அதை கொண்டு போனதுனால பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் பொறுப்புகளுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்கள்லாம் கட்சி முக்கியம், வெற்றி முக்கியம், வெற்றி பெற்றால் நமக்கு அடுத்தடுத்த உயர் பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான போக்கு அங்கே அதிகமாக இருக்குது. இப்போ விழுப்புரத்தை தாண்டி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பகுதிகள்லையும் இப்போ சமீபத்தில் கூட அண்மையில் கூட சில புதிய நிர்வாகிகள்லாம் போட்டிருந்தாங்க. இந்த 9 மாவட்டங்கள் உள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற மாவட்டங்களில் ஆங்காங்கே பொறுப்புகள் போட்டாலும் மிக கூடுதலான பொறுப்புகள் இந்த பகுதியில் போட்டதாக தான் நான் பார்த்தேன். நம்ம தெரிஞ்சாரில் பட்டியல் வருகிற பொழுது ஒன்றியத்தை பிரிக்கிறது, கள்ளக்குறிச்சிக்கு ரொம்ப முக்கியம், நகரத்தை பிரிக்கிறது, நகரத்தை பிரிக்கிறது, ஒன்றியத்தை பிரிக்கிறது, பிரித்து அங்கே எல்லாம் நிர்வாகிகள் போடுறது, நான் குறிப்பிட்ட பேரவை, பாசறை, ஐடி விங்குன்னு இளைஞர்களை, புதிய வாக்காளர்களை நோக்கி இது போயிருக்கு. ஒரு 18 வயதுலேருந்து 25-30 வயதுக்கு போட்ட இளைஞர்கள் மிக அதிகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய களப்பணி, ஏற்கனவே கட்சியில் இருக்கிற மன்றங்கள், பேரவை, பாசறை, தொழிற்சங்கம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள், இதனால் களத்தில் இறங்கி கள்ளக்குறிச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயமாக இங்கே இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையாகவாவது நாம் வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு தான் களப்பணியில் இறங்கியிருக்கிறாங்க. பதவிகள் அதெல்லாம் எப்படி சார் இருக்கு? கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவில் MC சம்பத்து, பா மோகன், நம்ம குமரகுரு, இப்படி பலருமே இந்த விவாத களத்தில் இருக்கிறாங்க. அதிமுக சார்பாக சொல்கிறீங்க? ஆமாம். அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பாலான அமைச்சர்கள் களப்பணியில் நிச்சயமாக இறங்கியிருக்கிறாங்க. இங்கே வந்து 3773 பொறுப்புகள் மாவட்டம் ஒட்டுமொத்தமாக சொல்றீங்க. ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், வார்டு உறுப்பினர், இதில் வந்து 13,878 பேர் களத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4-5 மடங்குகள் போட்டியும் அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட இந்த பின்னடைவை நாம் சரிப்படுத்துவதற்கு
நீங்கள் களப்பணி இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு செயல்வர் கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் பங்கேற்ற எல்லா செயல்வீரர் கூட்டங்களிலுமே ஒரு மிகப்பெரிய பின்னடைவை நாம் சந்திச்சிருக்கிறோம். நமக்குள்ள ஒற்றுமையின்மையும் மனக்கசப்பும் தான் அந்த தோல்விகளுக்கு காரணமாக இருந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி கட்சி முக்கியம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நாம் தொடர் அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் நமக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. இதில் நாம் நிச்சயம் வெற்றி பெறணும் அப்படிங்கிற கருத்தை தான் எல்லா பகுதியிலும் சொன்னார், கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கூட்டங்களையும் சொல்லியிருக்கிறார். அதே போல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாருமே திமுக லோக்கலில் யார் சார் ரொம்ப ஃபேக்டர் அப்ளை பண்ணுவாங்க, முகமாக இருப்பாங்க இதில் கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும்? ஆமாம் ஆமாம், இல்லை கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவில் அமைச்சர்கள் ஒரு இரண்டு மூன்று அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக நியமித்திருக்கிறார்கள். விழுப்புரத்தின் தாக்கம் அங்கேயும் இருக்கும். மரியாதைக்குரிய பொன்முடி அவர்களும் அங்கே களப்பணியாற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக துரைமுருகன் அவர்கள் அந்த பகுதிகளில் பேசுகிறபோது சொல்லியிருக்கிறாரு, ஒரு கட்சி அறிவித்த வேட்பாளர் அல்லது தோழமை கட்சி வேட்பாளர் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும், துரோக சிந்தனையோடு நீங்கள் கட்சியை தோற்பதற்கு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எச்சரிக்கை பணியை முடிக்கி விடணுங்கிறதுக்காக அதே தான் அதாவது எங்களுக்கு தகவல்கள் தெரிகிற வரையில் நிறைய இந்த மாதிரியான ஒரு உள்ளடி வேலைகள் நடக்கிறதா தெரியுது, அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு எதிர்காலம் இருக்காது அப்படிங்கிற. அப்போ கட்சியில் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்னா, இன்னும் 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தான் இருக்கும், அப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியை பயன்படுத்தி நாம் ஓரளவுக்கு நல்லது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மன உணர்வு கட்சியினுடைய சாதாரண கிளை செயலாளர்லேருந்து நகர ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளர் அவங்களுக்கு எல்லோருமே இருக்கும். அவர்களுக்கு வேண்டாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் விரும்பிய வேட்பாளர் நிறுத்தப்படாவிட்டாலும் கூட அவர்களுடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கிடுச்சு கட்சி தலைமை. அப்போ இந்த நிலைப்பாடை அவர்கள் உள்வாங்கியிருந்தால் நிச்சயமாக அவங்க களப்பணியில் மிக தீவிரம் காட்டுவாங்க. கள்ளக்குறிச்சியிலும் கூட அதற்கான வேலை திட்டங்களை வகுத்து அவங்க களப்பணியில் இறங்கியிருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்திலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் இந்த வட மாவட்டங்கள் முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறதாகவும் மரியாதைக்குரிய பொன்முடி அவர்களும் அங்கே பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்களும் கூட சொல்லியிருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சிக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பதை நாம் நிரூபிப்பதற்கு இந்த தேர்தலில் நாம் பெறுகிற வெற்றி தான் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கும் என்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கிறது. நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிப்படையில் இருந்து கிராம கிளையிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளிலுமே நிர்வாகிகளே அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களை சார்ந்து தொண்டர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் அதிமுகவில் ஆட்சி கட்சியாக இருக்கிற போது அவர்களுடைய செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும், ஆனால் எதிர்கட்சியாக வந்துவிட்டால் அவர்களுக்கு ஒரு வேகம் வந்துடும். அந்த வேகம் என்பது வெற்றியை நோக்கி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த முறை இது இன்னும் கொஞ்சம் அதிகப்பட்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருந்து அதிமுகவை ஒரு பின்னடைவுக்கு அழைத்து செல்லுகிறது, மிக மிக நெருக்கடியை கொடுக்கிறது என்கிற உணர்வோடு அதிமுகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் களப்பணியாற்றுகிற பொழுது இங்கும் ஒரு 40-50% அளவிற்கு வெற்றியை பெறுவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். இந்த உள்ளாட்சிகளுடைய முடிவுகள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ இருக்கு நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த திமுக அதிமுக மற்றும் மற்ற கட்சிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாடமாக படிப்பணியாக இருக்க போகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக இந்த 9 மாவட்டத்தினுடைய ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவு என்பது என்னுடைய கணிப்புப்படி என்னுடைய இந்த 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு 65-70% அளவிற்கான வெற்றியை இது பெறும். ஒரு 30-40% வெற்றி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு இருக்கும். களத்திலே இருக்கிற மற்ற கட்சிகளான தேமுதிக, பாமக, மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு வந்து கிராமப்பகுதிகளில் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் மத்தியில் ஓரளவுக்கு இருக்கும். சமுதாய அடிப்படையில் பாமகவிற்கான ஒரு பெரிய அளவில் வட மாவட்டங்களில் இருக்கிற அந்த 7 மாவட்டங்களில் ஒரு கணிசமான இடங்களை பெறுவார்கள். மாவட்ட ஊராட்சி ஒன்றிய ஊராட்சிகளில் அதிக இடங்களை 1-2 இடங்களை பெற்றாலும் கூட கிராமப்பகுதிகளை கிராம ஊராட்சி தலைவர் என்கிறது, இப்போ இந்த 2000-க்கும் மேற்பட்டவங்களை அன்ன போஸ்டாக தேர்ந்தெடுத்ததுலேயே நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் பாமக அதிமுகவினரும் கூட இருக்காங்க. 2900 என்னமோ இப்போ அன்ன போஸ்டாக வந்திருக்கு. இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவர்களுக்கும் ஒரு 500, 300, 200 என்று
அந்த ஊராட்சி பதவிகளில் அவர்களுக்கும் வார்டு உறுப்பினர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இந்த கட்சியை வலிமையான ஒரு கட்டமைப்பை மீண்டும் சிதறவிடாமல் செய்து தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து நாம் செயல்பட்டால்தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை சாத்தியப்படுத்த முடியும் என்கிற பாடத்தை படிப்பினையை இந்த உள்ளாட்சி தேர்தல் தரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மக்களுக்கு நாம் அளித்த வாக்குறுதியை நாம் சரியாக நிறைவேற்றினால்தான் மக்களுடைய ஆதரவை நம்மால் தொடர்ந்து பெற முடியும். எனவே அதிலும் நாம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்கிற உணர்வை பாடத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த தேர்தல் முடிவு தெரிவிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா பா, தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படிங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். 12ஆம் தேதியும் வந்து நமக்கு தேர்தல் முடிவுகள் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னமே நம்ம இது போன்ற விஷயங்கள் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி முடிவுகள் வரப்போகிறது என்று. இந்த 9 மாவட்டங்களை குறித்த விவரங்களை அலசி ஆராய்ந்து இதை குறித்த சாதக பாதங்கள் நீங்கள் எங்களுக்காக தெரிவித்தமைக்கும் மக்களுக்கு அளித்தமைக்கும் மிக்க நன்றி. இதுவரைக்கான சார் நன்றி. நன்றி சகோதரர். அனைவர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.